ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஎன்இபியில் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் கேங்மேன்ஸு, அதுக்கப்புறம் வெளியே இருக்கக்கூடிய டிஎன்இபி எக்ஸாமிற்காக காத்திருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே வந்து இது ஒரு நல்ல ஒரு அப்டேட்டு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் டிஎன்இபி சம்மந்தமான நியூஸ் எல்லாம் போட்டு வரோம், அது போக ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாமும் போட்டு வரோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, டிஎன்இபியில் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த ஊழியர்கள் வந்து பணி நிரந்தரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளை ரொம்ப நாளாக வச்சுட்டு வராங்க. அதுக்கப்புறம் கேங்மேன்ஸ் எல்லாமே வந்து எங்களோட சொந்த ஊருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வச்சுட்ருக்காங்க. சிலர் வந்து எக்ஸாமை வந்து சீக்கிரம் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வச்சுட்ருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நிறைவேற்றுவாங்களா அப்படின்னா, அது நிறைவேற்றுவதற்கான ஒரு தருணம் வந்து வந்துட்ருக்கு. என்ன அப்படின்னா, பட்ஜெட் வந்து தாக்கல் செய்ய போகிறாங்க. புதிதாக பதவியேற்றக்கூடிய திமுக, அதாவது ஆட்சிகள் இருக்கக்கூடிய திமுகவுக்கு அவங்க வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பட்ஜெட் தாக்குதல் பண்ணும் பொழுது ஒவ்வொரு துறைக்கும் வந்து என்னென்ன செலவு ஆகும், அப்புறம் வந்து எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது, அப்புறம் வந்து அங்கே வேலை செய்யக்கூடியவங்களுக்கு என்னென்ன நிறை குறைகள், இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே வந்து அங்கே பேசப்படும். அப்படி பேசும் பொழுது இந்த கோரிக்கைகள் எல்லாமே வந்து நிறைவேற்றப்படுமா அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்புமே வந்து அவங்க ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான இதுவும் இருக்குது. ஏன்னா மின்வாரிய ஊழியர்கள் வந்து இவ்வளவு நாளாக கோரிக்கை வச்சிட்ருக்காங்க. ஸோ மின்வாரியத்தில் வந்து அதிகப்படியான காலி பணியிடங்களும் இருக்கிறதுனால இந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றப்படுமா அப்படிங்கிறதையும் நாம் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஒரு 15 நாட்களுக்குள்ளே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பட்ஜெட் தாக்கலுக்காக சென்னை அந்த கலைவாணர் அரங்கம் வந்து தயாராகிட்டுருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பட்ஜெட் தாக்கல் எப்போது அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பு வெளிவந்து அதெல்லாமே வந்து ஆளுநர் முன்னிலையில் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி மின்சாரத்துறை, காவல்துறை அந்த மாதிரியான பல்வேறு துறைகளுக்கும் வந்து அந்த துறை சார்ந்தவர்கள் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அப்படி தாக்கல் பண்ணும் பொழுது நமக்கான நல்ல வாய்ப்பு வந்து கிடைக்கும். அதே மாதிரி பணி நிரந்தரம், அப்புறம் கேங்மேனுக்கான சொந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர், இது எல்லாத்தையும் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம நல்ல செய்தி வரும் அப்படிங்கிறத வந்துட்டு காத்துட்ருக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி டிஎன்இபி சம்மந்தமான நியூஸ் எல்லாமே போட்டு வருவோம். ஸோ ஓகே, ஆல் தி பெஸ்ட்.